ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டிஎன் பேஷே ஷார்ட்கட்ஸ் அதாவது நம்ம வந்து உங்களுக்கு தெரியுமா கான்செப்ட் பார்த்துட்டு வரோம் டென்த்து சயின்ஸ் புக்கில் உள்ள கண்டினியூஷன் சரிங்களா ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் பாருங்கள் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க நீங்களே சொல்லுங்கள் பாப்போம் உங்கள் ஃபைலில் எவ்வளோ பிடிஎஃப் வச்சுருப்பீங்க நீங்கள் அந்த எவ்வளோ பிடிஎஃப் படிச்சிருப்பீங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா நானும் படிக்கிறேன் இல்லையா ஸோ எனக்கும் தெரியும் இல்லையா என்கிட்டயே நிறைய பிடிஎஃப் இருக்குது ஆனால் நான் எல்லாமே படித்ததே இல்லை ஸோ நான் இதையும் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா இதுவும் அதோட சேர்ந்து ஒரு பிடிஎஃப் தான் இருக்குமே தவிர நம்ம படிக்க மாட்டோம் வீடியோவாக இருந்தால் கூட ரெண்டு தடவை போட்டு பார்த்து ஃபுல்லாக புரியலைன்னா கூடாடி ஏதாவது கொஞ்சமாவது ஆப்ஷனை பார்த்தா டிக்கடிக்கிற அளவிலையாவது நம்மளுக்கு நாலேஜ் வந்துடும் ஆனால் நம்ம பிடிஎஃப் வாங்கி சேவ் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது வந்து ஃபைலில் வந்து பிடிஎஃப்ஆ மட்டும்தான் இருக்குமே தவிர நம்ம படிக்க மாட்டோம் எனக்கிட்டையும் நிறைய பிடிஎஃப் இருக்குது நானும் இது வரைக்கும் எல்லாத்தையும் படி ஸோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் லேசான ரெண்டு அணுவின் உட்கருக்கள் இணைவதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அணுக்கரு இணைவு அப்படின்னு அணுக்கரு இணைவு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அணுவுடைய உட்கருக்கள் சேர்கிறதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்லுவோம் இதில் இருக்கக்கூடிய ரெண்டு அணுக்கருக்களுமே எப்படி தான் இருக்கும்னா நேர்மின் தான் இருக்குமா எப்படி இருக்கும் நேர்மின் சுமையில இருக்குமா நிலை கவர்ச்சி விசையின் காரணமாக அவை அருகருகே வரும்போது ஒத்த மின்னூட்டத்திற்கான விளக்கு விசை ஏற்படும் சொல்லியிருக்கு அதாவது கவர்ச்சி விசையின் தான் அது ரெண்டுமே பக்கத்துல பக்கத்துல வரும்போது விளக்கு விசை வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயர் வெப்பநிலையின் காரணமாக உருவாகும் அணுக்கருவின் இயக்க ஆற்றலால் இந்த விளக்கு விசையானது தவிர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது விளக்கு விசை வந்து தவிர்க்கப்படுவது எப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்பநிலை காரணமா மட்டும்தான் உயர் வெப்பநிலை காரணமா மட்டும்தான் அணுக்கருவில் இருக்க இயக்க ஆற்றலுடைய விளக்கு விசை வந்து தவிர்க்கப்படுதான் அதாவது எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா டென் செவன் முதல் டென் பவர் நைன் கே அப்படிங்கிற அளவுல மட்டும்தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒவ்வொரு வினாடியிலும் அறுநூத்தி இருபது மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் அணுக்கரு இணைவு சூரியனில் நடைபெறுகிறது கேட்பாங்க கொஸ்டின் அணுக்கரு அணுக்கரு இணைவு சூரியனில் வந்து எப்படி நடைபெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வினாடிக்குமே அறுநூத்தி இருபது மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அணுக்குறு இணைவு வந்து சூரியனில் வந்து நடக்குதான் அதாவது ஒரு வினாடி அப்படின்னு பார்க்கும்போது த்ரீ பாயிண்ட் எயிட் இன்டு டென் பவர்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூல் சரிங்களா கொஸ்டின் கேட்பாங்க ஆற்றல் கதிரியக்கமாக வெளியிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த கதிரியக்கத்தின் செறிவு வந்து பூமியை நோக்கி வரும் பொழுது அதாவது நமக்கு கொஞ்சம் பூமியை நோக்கி கதிரியக்கம் வரும் பொழுது அது வந்து படிப்படியாக வந்து குறைஞ்சிட்டே தான் வருமா பூமியை அடையும் போது அது ஒரு வினாடிக்கு எவ்வளோ பண்ணோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோ ஜூல் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஓரளவு பரப்பில் இதன் மதிப்பு ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோ ஜூல் அப்போ சூரியன்ல எவ்வளோ நடக்குது அணுக்குற இணைவு அறுநூத்தி இருபது மில்லியன் ஹெட்ரிக் டன் ஹைட்ரஜன் அணுக்குற இணைவு வந்து சூரியனில் நடக்குது அது ஒரு வினாடின்னு சொல்லும்போது போது த்ரீ பாயிண்ட் எயிட் இன்ட்டு டென் பவர் ட்வெண்ட்டி சிக்ஸ் ஜூல் அது பூமியை நோக்கி வரும்பொழுது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோ ஜூலில் வருது அடுத்த கொஸ்டின் பாருங்க நமது பூமியுடைய வயது என்னவென்று தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க தோராயமா சொல்ல போனா நாலு புள்ளி அஞ்சு நாலு என்று பத்து பவர் ஒம்பது ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது நாற்பத்தஞ்சு கோடியே நாற்பது லட்சம் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பூமியுடைய வயது எவ்வளவுன்னு கேட்டா நாற்பத்தஞ்சு கோடியே நாற்பது லட்சம் ஆண்டுகள் அடுத்த கொஸ்டின் பாருங்க அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனம் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா டோசி மீட்டர் டோசி மீட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறிய யூஸ் பண்ணுறது தான் இந்த டோசி மீட்டர் இந்த டோசி மீட்டர் எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுமின் நிலையம் அமைந்துள்ள இடங்களில் கதிரியக்கம் வெளியாகும் அளவை அவ்வப்போது கண்டறியவும் அதாவது அணுமின் நிலையங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் கதிரியக்கம் வெளியில் வரும் இல்லையா அதனுடைய அளவ அளவை கண்டறியதுக்கு தான் இந்த டோசி மீட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்களாம் மருத்துவ நிலநுறு தொழில்நுட்பத்திலும் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி எக்ஸ் மற்றும் காமா கதிர்கள் வெளியாகும் பகுதிகளில் பய பணியாற்றுவோர் வேலை பார்க்கக்கூடியவங்க வந்து இதில் வந்து கையடக்க டோசி மீட்டரை வந்து வச்சுருப்பாங்களாம் இதனால் எதுக்கு அப்படின்னா கதிரியக்க இயக்க உட்கவர் அளவினை வந்து அறியறதுக்காக வேண்டிதான் இந்த டோசி மீட்டர் பயன்படுது சரிங்களா அணுமி நிலையங்களில் மருத்துவ நிழலு தொழில்நுட்பத்தில் அதுக்கப்புறமாட்டு இந்த கதிர்கள் காமா கதிர்கள்லாம் வெளியாகும் இல்லையா அவங்க எல்லாமே கையடக்க டோசி மீட்டர் வச்சுருப்பாங்களாம் இந்த கதிர்களுடைய அளவை வந்து அளவிடறதுக்காக வேண்டி அடுத்து பாருங்க ஒப்பு நிறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒப்பு நிறைனா என்ன அணு அப்படின்னு சொன்னாலே ஆட்டம் இல்லையா அது வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அதனுடைய நிறைய வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நேராக கணக்கு பண்ண முடியாது அதனால முன்னாடி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அணுநிறையை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி அதுக்கு தொடர்பாக இருக்கக்கூடிய இன்னொரு தனிமத்து கூடாடி அதனுடைய நிறைய வந்து ஒப்பிட்டு பார்ப்பாங்களாம் அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒப்பு அணுநிறை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒப்பு அணுநிறை அப்படின்னு சொன்னால் ஒரு விகிதம் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால அந்த விகிதத்துக்கு வந்து அழகு வந்து கிடையாது ஒரு தனிமத்தின் அணுநிறையே கிராம குறிப்பிடுவதாக கொண்டால் அதனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிராம் அணுநிறை அப்படின்னு சொல்லுவோம் ஒரு தனிமத்துடைய அணுநிறையை கிராமில் சொன்னோம் அப்படின்னா அந்த கிராம் அணுநிறை அப்படின்னு சொல்லுவோமா இது கேட்டிருப்பாங்க ஹைட்ரஜனுடைய கிராம் அணுநிறை எவ்வளவு ஒன் கே கார்பனுடைய கிராம் அணுநிறை என்னது டுவெல் கே நைட்ரஜனுடைய நைட்ரஜனுடைய கிராம் அணுநிறை என்னது ஃபார்ட்டீன் கே ஆக்சிஜனுடைய கிராம் அணுநிறை என்னது சிக்ஸ்டீன் கே கேட்பாங்க பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா ஹைட்ரஜன் ஒன் கே கார்பன் டுவெல் கே நைட்ரஜன் ஃபார்ட்டீன் கே ஆக்சிஜன் சிக்ஸ்டீன் கே அடுத்து பாருங்க ஒப்பு மூலக்கூறு அப்படின்னா மூலக்கூறு அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா அதாவது மூலக்கூறு அப்படினாலே அணுக்களால் ஆனது தான் நிறைய அணுக்கள் சேர்ந்ததை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவோம் அந்தனால அதுக்கு வந்து என்ன உண்டு நிறை வந்து உண்டு ஸோ ஒப்பு மூலக்கூறு நிறை என்பது என்ன சொல்லியிருக்காங்க ஒரு விகிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க ஒப்பு மூலக்கூறு நிறை டேஷ்னு கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஒரு விகிதம் அதனால அதுக்கு என்ன கிடையாதுன்னா அழகு வந்து இல்லை ஒரு சேர்மத்தின் மூலக்கூறு நிறையை கிராமில் குறிப்பிடுவதாக கொண்டால் முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதனால இதுக்கு என்ன பெயர் அப்படின்னா கிராம் மூலக்கூறு நிறை அப்படிங்கிறது பெயரா அதாவது நீரின் கிராம் மூலக்கூறு நிறை எவ்வளோ இருக்குடா எயிட்டீன் கே பதினெட்டு கே இருக்கும் கார்பன் டை ஆக்சைடின் கிராம் மூலக்கூறு நிறை நாற்பத்தி நாலு கே த்ரீ அமோனியாவுடைய கிராம் மூலக்கூறு நிலை பதினேழு கே HCl, ஹைட்ரோகுளோரைடுடைய கிராம் மூலக்கூறு நிலை எவ்வளோ இருக்கும் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கே சரிங்களா இந்த கொஸ்டின் கேட்பாங்க பார்த்துக்கோங்க நீரின் கிராம் மூலக்கூறு நிறை பதினெட்டு கே கார்பன் டைஆக்சைடுக்கு நாற்பத்தி நாலு கே அமோனியாவுக்கு பதினெ பதினேழு கே வந்து முப்பத்தாறு புள்ளி அஞ்சு கே அடுத்து பாருங்கள் சுவற்றில் வெள்ளை அடிக்க நீட்டு சுண்ணாம்பு கரைசலை பயன்படுத்துகிறோம் கால்சியம் ஹைட்ராக்சைடு காற்றில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடுடன் வினைபுரிந்தால் புரிந்தால் கால்சியம் கார்பனேட் உருவாகி மெல்லிய படலமாக சுவர்களில் படுகிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த இக்குவேஷன் படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா அந்த இக்குவேஷன் கேட்பாங்க அதாவது ரைட் சைடில் உள்ளதை கொடுத்துட்டு லெஃப்ட் சைடில் உள்ளதை என்னது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஸோ பார்த்து வச்சுக்கோங்க சுவற்றில் வெள்ளடிக்கிறதுக்கு வந்து என்ன சொல்லணும் யூஸ் பண்ணுறோம் நீட்டு சுண்ணாம்பு அப்படிங்கிற கரைசலை தான் பயன்படுத்துகிறோம் அதில் கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து காற்றில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடுடன் வினை புரிந்து கால்சியம் ஹைட்ராக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்து தான் என்ன கிடைக்குது அப்படின்னா கால்சியம் கார்பனேட் உருவாகுதான் கேட்பாங்க கால்சியம் ஹைட்ராக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்து கால்சியம் கார்பனேட் கிடைக்குது அதுதான் சுவர்களில் வந்து ஒரு படலமாக படியுது அப்படின்னு சொல்லியிருக்கு வெள்ளையடித்த இரண்டு அல்லது மூன்று தினங்களில் கால்சியம் கார்பனேட் சுவர்களுக்கு ஒரு மினுமினுப்புத்தன்மையை தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கேல்சியம் கார்பனேட்னால தான் சுவர்களுக்கு வந்து ரெண்டு மூணு நாட்களில் ஒரு மினுமினுப்பு தன்மை வந்து கிடைக்குதான் கல்லின் வேதி வாய்ப்பாய்டு என்ன அப்படின்னு கேட்டால் சிஏ சிஓ த்ரீ இப்போ பாருங்கள் நீற்று சுண்ணாம்பு எப்படி சொல்லுவோம் சிஏஓஹச் டூ அப்படின்னு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து என்ன கிடைக்குது கேல்சியம் கார்பனேட் ப்ளஸ் வாட்டர் கிடைக்கிது சரிங்களா இக்குவேஷன் பார்த்து வச்சுக்கணும் கெமிஸ்ட்ரியில் வந்து இக்குவேஷன் தான் கேட்பாங்க அடுத்தது பாருங்கள் அறை வெப்பநிலையில் வைக்கப்படும் உணவு பொருளானது குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்படும் உணவை விட விரைவாக கெட்டு போய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா ஃபிரிட்ஜில் வைக்கிறதை விட நம்ம வெளியில எந்த சாதனம் வச்சாலும் சீக்கிரமா கெட்டு போயிருது இல்லையா குளிர்சாதன பெட்டிகள் வெப்பநிலையானது அறை வெப்பநிலை விட குறைவாக இருக்கும் வினையின் வேகம் குறைவாக இருப்பதால் உணவு கெட்டு போகும் வேகமும் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாம் இதை யோசிச்சிருக்கவே மாட்டோம் இல்லையா ஃப்ரிட்ஜில் ஏன் வச்சால் கெட்டு போக மாட்டுக்கு நம்ம வெளியில் ஏன் வச்சா அப்படி கெட்டு போகுது அப்படிங்கிறத அதற்கு காரணம் அதனால தான் வினையுடைய வேகம் குறைவாக இருப்பதுனால தான் உணவு கெட்டு போகிறதும் குறைவாக இருக்குதான் எங்கே ஃப்ரிட்ஜில் குளிர்சாதன பெட்டியில் குளிர்சாதன பெட்டியுடைய வெப்பநிலை எப்படி இருக்குமா அரை வெப்பநிலையை விட குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு இதனோட கன்ஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு இப்படி மறக்காமல் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தினம் தினம் நோட்டிஃபிகேஷன்ல வரும்